Hi all, welcome to Exams Daily YouTube channel. இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்க இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு வேரியஸ் போஸ்ட் வந்து அவங்க வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து போஸ்ட் வந்து என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் கோஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பத்தி தான் இந்த போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வார்னிங்ஸ் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டண்டான வார்னிங்ஸ் என்னென்ன வார்னிங்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த வார்னிங்ஸ் வந்து என்னன்னா, அவங்க வந்து எல்லாமே பியூர்லி மெரிட் பேஸ்ல தான் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் புரோக்கர்ஸ் மூலமா சீட்ஸ் அப்புறம் பேமெண்ட் ப்ராஸ் பண்றது அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்ஸ்லேயோ அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண சொல்லலாம். அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப இருந்தாலும் அப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அதில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வார்னிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கடுத்து என்னென்ன பர்டிகுலர் டிவிஷன்ஸில் வந்து இது வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறதே நான் வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் பே ஸ்கேல் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் தி போஸ்ட். நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 4 போஸ்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்குது, அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஜூனியர் இன்ஜினியர் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் அந்த 4 போஸ்ட். இதுக்குரிய நேம் ஆஃப் சர்வீசஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹைவேஸில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தமிழ்நாடு ஹைவேஸ் இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட்டில் தான் இந்த சர்வீஸ் வந்து அவங்க பண்ண போகிறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து டிராஃப்ட், அதுவும் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருந்தோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் ஆஃபீஸ்ன்னு சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டின் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருந்தோம். இது வந்து தமிழ்நாடு ஜென்ரல் சப்ஆர்டினேட் அந்த சர்வீஸ்லாம் வருது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஃபிஷரிஸ் வந்து பார்த்துருந்தோம்ல, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸில் இந்த நம்பர் ஆஃப் சர்வீஸ் நேம் ஆஃப் தி சர்வீசஸில் வந்து இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட் வேகன்சிஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் இன் ஹைவேயில் வந்து 171+6 சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த கேட்டகரி வந்து அவங்க வந்து ஸ்பிளிட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஃபார் த ஃபார்வர்டு கேஸ்ட்டுக்கு வந்து இத்தனை வேகன்சிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஸ்பிளிட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 348 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டிங் வந்து சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் இன் ஃபிஷரிஸில் வந்து 5 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 பே ஸ்கேல் வந்து எவ்வளோ இருக்கும்னா, 35,400 இருந்து 112,400 வரைக்கும் பே ஸ்கேல் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபிஷரிஸ்க்கு மட்டும் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35,900 இருந்து 113,500 வரைக்கும் பே ஸ்கேல் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா April 4 வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோர்த்துக்குள்ளே நீங்கள் எல்லா ப்ராசஸுமே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், அமௌண்ட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீ எல்லாமே முடிச்சிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்க சர்டிஃபிகேட் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் அவங்க வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் டேட்டும் அவங்க இதிலையே மென்ஷன் பண்ணிட்டாங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், அவங்களோட மெயின் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரும். ஓகேவா? பேப்பர் 1 வந்து எப்போ நடக்குதுன்னா June 6 வந்து நடக்குது. மார்னிங் 10 to 1, 3 hours வந்து எக்ஸாம் வந்து நடக்குது பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதே June 6 afternoon வந்து நடக்குது. மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் அவங்க வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதோட டைமிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 வந்து நடக்குது, 2 hours ஃபார் பேப்பர் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இது வந்து 1-time ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, 150 rupees கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 5 years வரைக்கும் உங்களுக்கு அதே
ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு தான். அதில் நீங்கள் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒன் டைம் பாஸ்வேர்டுன்றப்ப நீங்கள் அதே பாஸ்வேர்டு அதே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது போக எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து அவங்க 100 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்செஷன்ஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ்க்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதுவும் அந்த கேட்டகரியில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து PDF ஃபைல் வந்து இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? கேட்டகரி ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு வந்து ஃபுல் எக்ஸப்ஷன் வந்து அவங்க வந்து கன்செஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மோஸ்ட் MBCக்கெலாம் வந்து 3 ஃப்ரீ சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் BC அதர் தேன் முஸ்லீமுக்கு வந்து 3 சான்ஸ் வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 2 ஃப்ரீ சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும்? இந்த 100 ரூபீஸ்னால் செலான் மூலம் இல்லாட்டி நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு அது மூலமாகவும் இந்த 100 ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணலாம். அந்த செலான் மூலம் டிராஃப்ட் மூலம் நீங்கள் அமிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த காப்பி வந்து வச்சுக்கோங்க. நெட் பேங்கிங் படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம 6th வந்து என்ன பார்க்க போகிறோம்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்க்கு வேரியஸ் போஸ்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்களோ அதோட குவாலிஃபிகேஷன் வந்து என்ன, அது போக ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட ஏஜ் லிமிட் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஜூனியர் டிராஃப்ட் இன் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க, மினிமம் ஏஜும் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு த கேட்டகரிஸ் வைஸ் அவங்க வந்து ஸ்பிட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் வந்து நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசிலாம் 30 இயர்ஸை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி எம்பிசி அவங்கெல்லாம் 33 வரைக்கும் இருக்கலாம். யார் யார் 33 இருக்கலாம்னா எஸ்சி எஸ்டி எஸ்டி அவங்கெல்லாம் வந்து 33 இருக்கலாம். எம்பிசி டிசி பிசி அவங்கெல்லாம் வந்து 32 வரைக்கும் ஏஜ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டுக்கு. அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஜூனியர் டிராஃப்ட் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 30 இயர்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல எஸ்சி எஸ்டி அவங்களெல்லாம் தவிர்த்து மற்ற அதர்ஸ் வந்து 30 இயர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ் வந்து மற்றது எஸ்சி எம்பிசி பிசி அந்த இதெல்லாம் வந்து அவங்க வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதர்ஸ் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து மற்ற ஜூனியர் டெக்ஸ்டைலுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே இல்லை, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவங்க வந்து ரெப்ரசன்டே பண்ணலை. நெக்ஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர் ஃபிஷரிஸ்க்கு வந்து 30 இயர்ஸ் வந்து அதர்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கெலாம் வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து கொடுக்கல, ரெப்ரசன்ட் பண்ணலை. ஓகேவா? ஏஜ் கன்செஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு த கேட்டகரி ஃபார் பேக் டிசேபிள்டுக்கு வந்து அவங்க வந்து அப் டு 10 இயர்ஸ் அபவ் வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து அவங்களுக்கு வந்து 30, அவங்க வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் கூட அவங்க வந்து எழுதிக்கலாம் எக்ஸாம்ஸ். ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 48 வரைக்கும் அவங்க வந்து கன்செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா கேட்டகரி வைஸும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேல வந்து அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ட்ரைனிங் வந்து தமிழ்நாட்டிலேயே நடக்கலாம் இல்லை அதர் இதுலேயும் நடக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரைனிங்ஸ் இல்லாட்டி டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் அந்த இதையும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மினிமம் வந்து ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னா டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தமாக இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக இந்த போஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து என்னென்னா ஜூனியர் இன்ஜினியரிங் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஓகேவா? இப்போ வந்து மெயின் சப்ஜெக்ட் பேப்பர் ஒன்னுக்கு வந்து இதுக்குரிய சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். நாலேஜ் தமிழ் வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது TNPSC எக்ஸாம்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்டேட்குள்ளே தான் அவங்க வந்து எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் அவங்க வந்து கொடுப்பாங்க. லாங்குவேஜ் வந்து தமிழ் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் 8th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்க போது OMR மெத்தட் படி தான் அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பேப்பர் 1 வந்து பார்த்தோம்ல சப்ஜெக்ட் அது வந்து 200 மார்க்குக்கு வந்து அவங்க வந்து கேட்க போகிறாங்க.
மொத்தம் 3 hours வந்து டியூரேஷன். ஆனால் 200 questions வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் எழுத போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 300. இதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் எஸ்சி எஸ்டி எம்பிசி எம் அவங்கெல்லாம் வந்து பிசிஎம் பிசி அவங்கெல்லாம் வந்து 150 marks வந்து எடுத்தால் போதும் இந்த பர்டிகுலர் பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பருக்கு. ஆனால் அதர்ஸ் வந்து நீங்கள் வந்து மினிமம் மார்க் வந்து 200 எடுத்துருக்கணும். ஓகேவா? பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ். ஃபஸ்ட்டு வந்து அவங்க சப்ஜெக்ட் ஃபீல்டில் வரும், சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் டெக்ஸ்டைல் அதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து வரும் பேப்பர் 1 போடுறப்ப. நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 வந்து நீங்கள் பார்க்குறப்ப ஹெச்எஸ்சி அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் வரும். அதில் வந்து ஆப்டிடியூடு க்வெஸ்சன்ஸ் அண்ட் 75 questions வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெச்எஸ்சி ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் ஸ்டடிஸில் வந்து 75 வந்து இருக்கும், ஆப்டிடியூடில் வந்து 25 questions வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மொத்தமாக அவங்க வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 200 வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 hours வந்து நடக்கும், ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். இதுக்கும் மினிமம் மார்க் எஸ்சி எஸ்டி எம்பிசி அவங்களுக்குலாம் வந்து 150 எடுத்தால் போதும், அதர்ஸ் வந்து 200 வந்து எடுக்கணும். டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 500 marks வந்து எக்ஸாம்ஸ் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். எந்தெந்த சென்டரில் வந்து எக்ஸாம் வந்து நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர். அந்த சென்டரோட கோடும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க PDF-லையே. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்கள் நேட்டிவ் எதுவோ அங்கேயே நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். அதனால நீங்களே பிக் பண்ணி எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுன்ற மாதிரி அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. இந்த இது வந்து எங்கே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.tnpsc.gov.in வந்து அப்ளை பண்ணணும், இல்லாட்டி www.tnpscexams.in நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதே ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிடணும். ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வந்து அவங்க வந்து அசைன் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். அவங்க வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து முடித்ததுக்கப்புறம் செலக்டட் கேண்டிடேட்ஸை வந்து அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே பார்த்துருந்தோம், April 4th தான் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். இதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 11:59 PM வரைக்கும் தான் டைமிங் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அமிச்சிங்கனாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க சிலபஸில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், PDF ஃபைல் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சிலபஸ் வந்து பார்த்துக்கலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அவங்க சிவில் இன்ஜினியரிங் ஹேண்ட்லூம்ஸ் அதுலேருந்து தான் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. அண்ட் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸில் தான் இருக்க போது, அதில் இருக்க ஆப்டிடியூடு அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஜூனில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு. இந்த ஆன்சர் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ஜூலையில் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, ஓவராலாக மந்த்தை வந்து அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. அது எப்போ நடக்கும்னா ஆகஸ்டில் வந்து நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து செப்டம்பரில் வந்து நடக்கும். அண்ட் கவுன்சிலிங் வந்து அக்டோபரில் வந்து நடக்கும். ஓகேவா? இதுதான் ஓவரால் வியூ ஆஃப் TNPSC-லேருந்து கொடுக்குற நோட்டிஃபிகேஷனுக்கு. ஓவராலாக நம்ம வந்து பார்த்துட்டோம். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் PDF-ஐ வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் தேங்க்யூ.